ஹலோ மை டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சில விஷயங்கள் நான் இந்த லாக்டவுன் பீரியடில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த லாக்டவுன் பீரியடில் லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்ததில்லை. ஒரு சிலருக்கு வந்து இந்த லாக்டவுன் பெருசாக அஃபெக்ட் பண்ணியிருக்காது. இன்ஃபேக்ட் என்ன பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. எனக்கு வந்து ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது, கிளைண்ட் ஒர்க் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சேலரின்றது இம்பேக்ட் ஆகலை. பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி இல்லை. ஒரு சிலரால் வந்து வெளியில் போய் வேலை செய்ய முடியாது, அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. அப்படியே வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு சில பேருக்கு வந்து பிரச்சனை இருக்காது, ஏன்னா வந்து அவங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கும், அதிலேருந்து அவங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் இன்னும் ஒரு மாதம் போனால் கூட அவங்களால் மேனேஜ் பண்ண முடியக்கூடும். இன்னும் ஒரு சிலர் வந்து வேலைக்கு போனால் தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், வேலைக்கு போகலன்னா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், டெய்லி வேஜஸ்க்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் அவங்க வந்து கடன் வாங்கி தங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுன்றது எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டுன்னு எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த லாக்டவுன் பீரியடில் எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நம்ம எதிர்பாராத நிகழ்வுகள் சில நடக்கும்போது நம்மளை நம்மளோட அடிப்படையான வாழ்க்கை தரத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபண்டு தான் எமர்ஜென்சி ஃபண்டு. அப்படிப்பட்ட எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவைப்படலாம், அவசரத்துக்கு. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அவங்க இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், அப்போ அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதுக்கு தேவைப்படலாம். இல்லை இந்த மாதிரி லாக்டவுன் நம்ம இது நம்ம ஹிஸ்ட்ரியிலே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஹிஸ்ட்ரியில்னா நம்ம பிறந்து அதில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு லாக்டவுன் வந்தப்போ நம்ம லைஃபோட வாழ்வாதாரமே மாறும்போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கலாம். சரி ஓகே, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எப்படி நம்ம சேவ் பண்ணணும், அதில் ஏதாச்சும் அளவு இருக்கா அப்படின்னா, உங்களோட அடிப்படை தேவைகள், அடிப்படை தேவைகள்னு பார்த்திங்கன்னா இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இது அடிப்படை இல்லையா? இந்த அடிப்படையான விஷயங்களுக்கு தேவையான பணம். உங்களுக்கு சொந்த வீடு இருந்ததுன்னா ஓகே, அப்படி சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அப்போ மாதம் மாதம் நீங்கள் வந்து ரெண்ட் கொடுக்கணும். அந்த ரெண்ட் ஒரு மூணுலேருந்து 6 மாதத்துக்கு நீங்கள் ரெண்ட் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு, அதை வந்து மாதத்துக்கு உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பென்சஸ்ன்னு எவ்வளோ ஆகுது, இப்போது மாதத்துக்கு ஒரு 2000-3000 ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 3000 ரூபா 3-6 மாதத்துக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் நீங்கள் சேர்த்து வைக்கணும். அதே போல் உடுத்த உடை, உங்களுக்கு பேசிக்காக தேவைப்படுற உடைக்கான செலவு ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு, நீங்கள் ஒரே இடத்துலையே வாழ்ந்துட்டுருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகணும். வெளியில் போகும்போது இதர் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து பெட்ரோல் போடுவீங்க, எல்லாரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இது எல்லாமே அடங்கும். ஸோ அதுக்கான செலவு 3-6 மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் அதையும் நீங்கள் வச்சுக்குவீங்க. இது இல்லாமல் தேவைப்படுற ஒரு சில மருத்துவ செலவுகள், இதர செலவுகள்னு வச்சுக்கலாம் மருத்துவத்தோடு சேர்த்து. ஸோ அதுக்கு 3-6 மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் அதையும் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ இத்தனை அமௌண்ட்டும் சேர்ந்தது தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டு. அந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் உங்களை காப்பாற்றும். இது வந்து குளோபல் லாக்டவுன் மட்டும் இல்லை, திடீர்னு உங்களுக்கு வேலை போகலாம், திடீர்னு வந்து உங்கள் ஃபேமிலியில் பெரியவங்க யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் எங்கேயும் இருக்க வேண்டியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வேலை செய்ய முடியாது, அதனால் உங்களுக்கு ரெகுலராக வர வருமானம் வராதுங்கிற சூழ்நிலையில் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான் உங்களை சேவ் பண்ணும், உங்கள் ஃபேமிலியை சேவ் பண்ணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சவுடனே உங்களுக்கு உங்கள் வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக தேவை என்ன என்ன, அதுக்கான ஃபண்டு எவ்வளோ மாதத்துக்கு ஆகுது, ஸோ அப்போ அந்த மாதத்துக்கு ஆகிற ஃபண்டு x3 போட்டு பாருங்கள், 3 பெருக்கி வர அமௌண்ட்டு. 6 மாதத்துக்கு உங்களால் சேகரிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்காகச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் சேர்த்து அந்த அமௌண்ட்டை ஒரு எஃப்டியில் போட்டு வச்சுருங்க. அப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கிறதுனால அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு சின்ன வட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். எமர்ஜென்சி டைமில் நீங்கள் அதை பிரேக் பண்ணியும் எடுத்துக்கலாம் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை. இது நான் மேனேஜ் பண்ணுறது, என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டை நான் இந்த மாதிரி அப்ரோச்சில் நான் மேனேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு இதை விட பெட்டர் ஐடியா இருந்தாலும், பெட்டர் வியூ இருந்தாலும் அதை பற்றியும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் உங்களோட மாத அடிப்படை தேவைக்கான செலவு என்ன அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம இன்னும் ஃபர்தராக இதை மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.
Thank you.